2023 ஆண்டு பிறந்து வாழ்த்துக்கள் சொல்லி பரிசுகள் வழங்கி இந்த மாதிரி எல்லாமே நாம் தனிப்பட்ட முறையில் கொண்டாடி முடிச்சாச்சு. இப்போ வளமையான நம்ம வேலைகளையும் ஆரம்பித்தாச்சு. ஆரம்பித்தாலும் அரசாங்க பக்கமாக மக்களுக்கு நாட்டு மக்களுக்கு ஏதாவது பரிசு புது வருஷ பரிசாக வழங்கப்படுமா அப்படின்ற கேள்வியோட பல சமூக வலைதள பதிவுகளை 2-3 நாட்களாக பார்க்க கிடைச்சது. ஆனால் அது தொடர்பாக அரசாங்கத்தால் எந்த விதமான ஒரு பரிசும் கிடைப்பதாக அறிவிக்கப்படலை. குறிப்பாக பரிசு அப்படின் போது ஒரு விலை குறைப்பாவது இருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் பேசப்பட்டது. ஆனால் அது தொடர்பாக எதுவுமே இல்லாத நேரத்தில் இன்றைய நாளில் இன்று நள்ளிரவு முதல் அமலாக வரையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் டீசல் மண்ணெண்ணெய்க்கான விலையை குறைச்சிருக்காங்க. அதாவது மண்ணெண்ணெய்க்கான விலை 10 ரூபாவால் குறைக்கப்பட்டிருக்கு. இதன் அடிப்படையில் 355 ரூபாவாக இருக்க போகிறது புதிய 1 லிட்டருடைய மண்ணெண்ணெய் விலை. அதே போல டீசல் வந்து 15 ரூபாவால் குறைச்சிருக்காங்க. 405 ரூபாவாக இருக்க போகிறது புதிய விலை. இதில் நிறைய பேர் கேட்கலாம், பெட்ரோலுடைய விலை ஏன் குறைக்கப்படலை அப்படின்னு. ஏற்கனவே கடந்த வருஷத்தில் 2 தடவை பெட்ரோல் விலை குறைக்கப்பட்டிருந்தது, ஆனால் டீசல் விலை குறைக்கப்படலை. அது ஒரு காரணமாக இருக்கலாம். இது டீசல் மட்டுமே குறைக்கப்படுவதற்கான ஒரு காரணமாக கூட இருக்கலாம். ஆனால் டீசல் விலை மாத்திரம்தான் குறைக்கப்பட்டிருக்கிறது. பெட்ரோலிய கூட்டத்தவரம் தான் அறிவிச்சிருக்காங்க. நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும் வரைக்கும் லங்கா ஐஓசி நிறுவனம் இதுவரைக்கும் அறிவிக்கல விலை குறைக்கிறத பற்றி. ஆனால் அவங்களும் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, இந்த செய்தியோடு சேர்த்து யாழ்ப்பாணத்தினுடைய பலாலி விமான நிலையம் வந்து கடந்த மாதம் டிசம்பர் 12 திறக்கப்பட்டது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இதில் வந்து வெற்றிகரமாக விமானம் இப்பொழுது சென்னையிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து செல்கிறது. 1 வாரத்தில் 4 நாட்கள் செல்கிறது. இதில் முக்கியமாக சொல்ல போனால் டிக்கெட் எல்லாமே ஃபுல்லாகிற அளவுக்கு இப்போ பயணிகள் பயணிப்பதாக சொல்கிறாங்க. இது வந்து ஒரு வெற்றிகரமான முன்னேற்றகரமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. இந்த அடிப்படையில் வரும் காலங்களில் வந்து பிரம்மாண்டமான விமானங்களை யாழ்ப்பாண விமான நிலையத்துக்கு கொண்டு வரத்திற்கான ஏற்பாடுகள் இப்பொழுது நடந்து வருவதாக ஒரு ஆங்கில பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கிறது. இந்த வேலைத்தள அதாவது இந்த ஓடுதளங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி வடிவமைக்கப்பட தயாராகுவதாகவும் அதற்கான பேச்சுவார்த்தைகள் இப்பொழுது இடம்பெற்று வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் A320 ரக ஏர்பஸ் விமானங்கள் இந்த பலாலி அதாவது யாழ்ப்பாண விமான நிலையத்தில் தரையிறக்குவதற்கான அந்த ஓடுதளங்களை அமைப்பதற்கான வேலைகள் தான் இப்பொழுது ஆரம்பிப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருவதாக சொல்கிறாங்க. எனவே இது ஒரு வெற்றிகரமான ஒரு விஷயமாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் சென்னைக்கான விமான சேவை தான் இப்போ நடக்குது. அதோடு சென்னையினுடைய அதாவது இந்தியாவுடைய மற்ற நகரங்கள் திருச்சி மும்பை இந்த மாதிரியான தஞ்சாவூர் இந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் போகிறதுக்கு அந்த சென்னை அதாவது இந்தியாவுக்குள்ள என்னென்ன விமான நிலையங்கள் இருக்கோ அங்கெல்லாம் போகிறதுக்கான விமான சேவைகளை ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகளும் வருங்காலத்தில் இருப்பதாக சொல்கிறாங்க. துபாய் அதோடு மத்திய கிழக்கு நாடுகளுக்கான விமான சேவைகள் கூட ஆரம்பிக்கப்படலாம். ஏன்னா வந்து இப்போ வெற்றிகரமாக நடந்து கொண்டிருப்பதன் காரணமாக இன்னும் அது தொடர்பாக பல விஷயங்களை செய்வதற்கான முனைப்புகள் இப்பொழுது காட்டப்பட்டு வருகிறது. எனவே இதுவும் ஒரு செய்தி இன்றைய நாளில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதோடு இன்னும் ஒரு சோகமான ஒரு கவலைக்குரிய விஷயமான ஒரு செய்தியாக இன்றைய நாளில் பார்க்க கிடைச்சது. அதாவது ஒரு தாய் தன்னுடைய 2 பிள்ளைகளுக்கு விஷம் கொடுத்து தானும் விஷம் அருந்தி ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. அதில் 1 மகன் உயிரிழந்திருப்பதாக 5 வயது மகன் உயிரிழந்திருப்பதாக வைத்தியசாலையிலிருந்து இன்றைய நாளில் செய்தி வெளியாகி இருக்கிறது. இன்னும் ஒருவர் அதாவது 8 வயதுடைய இன்னும் ஒருவர் வந்து மகன் அவர் ஆபத்தான நிலையிலும் தாயும் ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக சொல்கிறாங்க. நஞ்சூட்டியமைக்கான காரணம் இதுவரையில் சொல்லப்படலை. ஆனாலும் இது தொடர்பான செய்தியை இன்று நாளில் பார்க்க கிடைச்சது. எனவே இந்த புது வருஷத்துலேயும் வாரான செய்திகளையும் கொஞ்சம் கவலைக்குரிய விஷயங்களையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதோடு இந்த வருஷம் முதல் அதாவது இந்த 2023 இருந்து இனி சாரதி அனுமதி பத்திரங்கள் அல்லது புதுப்பிக்கப்படுகின்ற சாரதி அனுமதி பத்திரங்களுக்கு QR முறைமை வந்து அந்த கோட் முறைமை வந்து அறிமுகப்படுத்தப்பட போகுது. இலங்கையில் 4 வகையான இந்த சாரதி அனுமதி பத்திரங்கள் இருக்க டிரைவிங் லைசன்ஸ் இருக்கிறது. இந்த லைசன்ஸ் எல்லாமே புதுப்பிக்கப்படும் பொழுது இனிமேல் QR முறைமை அமல்படுத்தப்படும் அப்படின் மாதிரி இன்றைய நாளில் சொல்லப்பட்டிருக்கு. அதோடு மட்டுமில்லாமல் கேட்கின்ற திறன் குறைந்தவர்களுக்கான அனுமதி பத்திரத்தையும் சாரதி அனுமதி பத்திரத்தையும் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக இடம்பெறும் இந்த வருஷத்தில் வழங்கப்பட போவதாக சொல்கிறாங்க. அதாவது இலகு ரக வாகனங்களை வந்து அவங்க செலுத்துவதற்கான வாய்ப்பு அவங்களுக்கு வழங்கப்பட போகுது. அந்த சாரதி அனுமதி பத்திரம் ஒரு QR முறைமையிலான அனுமதி பத்திரமாக வழங்கப்பட போகுது. கடந்த வருடம் கம்பஹாவில் இந்த சாரதி அனுமதி பத்திரத்தை வழங்குறதுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இனி நாடு முழுவதும் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருவதாக சொல்லப்படுது. எனவே சாரதி அனுமதி பத்திரம் QR முறைமையில் வரும்பொழுது இது ஒரு புள்ளி அடிப்படையில் அதாவது சாரதிகள் செய்கின்ற தவறுகளை புள்ளி அடிப்படையில் குறைப்பதற்கு
வாழ்வதற்கான பல வாய்ப்புகளை இந்த கியூஆர் முறைமை உருவாக்கும். வரும் இந்த வருஷத்தில் இந்த வீதி விபத்துக்களை தடுப்பதற்கான அல்லது அதாவது போக்குவரத்து விதிகளை மீறுகின்ற சாரதிகளுக்கு தண்டனையை பெற்றுக் கொடுப்பதற்கான அந்த இடத்திலேயே தண்டனையை பெற்றுக் கொடுப்பதற்கும் அவருடைய சாரதியின் அனுமதி பத்திரத்துடைய புள்ளிகளை குறைப்பதற்குமான ஒரு நடவடிக்கையாக இது மேற்கொள்ளப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே இது ஒரு முன்னகட்டகரமான ஒரு விஷயமாக இந்த வருஷத்தில் இருக்க போகுது. இந்த செய்தியும் இன்றைய நாளில் பார்க்கக்கூடியதாக இருந்த செய்தி. எனவே இலங்கையில் உடனுக்குடனான முக்கியமான செய்திகளை நான் வந்து உங்களுக்கு ட்விட்டர் தளத்தில் என்னுடைய ஆர்ஜி சந்துரு அப்படின்ற தரேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபாலோ பண்ணுங்கள்.